அந்நிய கலாச்சாரம் எப்படியெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தோடு நம்ம வாழ்க்கையோடு ஊடுருவி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா இதை தான் ஆண்டுதோறும் நம்ம தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன? ஹாப்பி பர்த்டே. சமயவகுப்புக்கு வரக்கூடிய பிள்ளைங்க நம்ம அத்தனை பேரும் இதை ரொம்ப கவனமாக தெரிஞ்சு அவங்க கலாச்சாரத்தில் நம்ம கொண்டாடக்கூடாது. இந்த வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம சமய வகுப்பில் மழலை நிலையில் எப்படி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு எழுதி பாட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா? வாட்ஸ்அப்பில் அதை இசையோடு பாடி போட்டிருக்காங்க, உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. அதை கேட்டு அப்படித்தான் நம்ம பாடணும். நம்ம வீட்லேயும் சரிதான், பள்ளிக்கூடத்தில் பிறந்த நாளுக்கும் நம்ம தாய்மொழி தமிழில் மிகச்சிறப்பாக நிறுத்தி அழகாக பாடணும். இதை மனசில் வச்சுக்கலாமா? ஒன்று. ரெண்டு, இப்போ எப்படியெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? பிறந்த நாள் அன்னைக்கு புதுசாக பிரிட்டிஷ்காரன் கட்டு தந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கிட்டு குளிக்கிறமோ குளிக்கலையோ, அவங்களுக்கு அப்படி சிஸ்டம் கிடையாது. அவங்களுக்கு குளிர்ந்த நாட்டில் குளித்தா இவன் குளிர்ந்து போயிடுவான், நமக்கு அப்படி கிடையாது. அவங்க அப்படி குளிக்காமலும் குளித்தும் சில பேர் நம்மள சொல்லலை. ஒரு நல்ல வட்ட வடிவமான கேக், அதில் உங்கள் பேர் பிள்ளைக்கு பேரை எழுதி வச்சு, பெரிய கடாரி போன்ற கத்தி, அந்த கத்தியை கொண்டு வந்து பக்கத்தில் நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டு சுற்றி வெளிச்சம் தெரிகிறதுக்கு மெழுகுவர்த்தி, மாட்டுக்க கொழுப்பில் செய்தது. மாட்டுக்க கொழுப்புன்னா தெரியும் இல்லையா? பன்னிக்க கொழுப்பு, பன்னிக்கு நிறைய கொழுப்பு உண்டு என்ன மாதிரி. அந்த பன்னிக்க கொழுப்பில் செஞ்சதை மெழுகுவர்த்தியாக சுற்றி கலர் கலராக ஏற்றி வச்சு தாத்தா பாட்டி உட்பட பாட்டிக்கு பாதிக்க மேலே பல்லெல்லாம் போயிட்டு அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வந்து சுற்றி உறவினர்களெல்லாம் சேர்ந்து சித்தி உட்பட எல்லோரும் சுற்றி நின்று அந்த மெழுகுவத்திரி அப்படி ஸ்டைலாக ஊதி ஒவ்வொருத்தராக அணைக்கிற நேரம் பார்த்துருக்கீங்களா? பாட்டிக்கு பல் இல்லை, அப்போ ஊதுனா என்ன தெரிக்கும்? இதெல்லாம் ஊதி மெழுகுவத்திரியை அணைச்சி உடனே எல்லோரும் கைத்தட்டி இங்கிலீஷில் பாட்டு பாடி அந்த மெழுகுவத்திரி அணைச்ச உடனே பிள்ளைக்க பேரில் அந்த கத்தியை வச்சு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுற நம்ம எதையாவது வெட்டலாமா? எதையாவது அணைக்கலாமா? வெட்டி அணைச்சி போட்டு வெட்டி துண்டு துண்டை ஆக்கி பிள்ளைக்க பேரை உன் பேரை வெட்டி அதை ஒரு ஒரு பீஸாக பாட்டி ஊதுனதில் உமிழ்நீர் பட்ட எச்சில் கேக் மேலே ஜாங்கிரி வச்சு அதை எடுத்து கொடுத்து நம்ம எல்லாரும் அதை சாப்பிட்றோம். இதுவா பிறந்த நாள்? இப்படியா கொண்டாடுறது நம்ம கலாச்சாரம்? இது யார் கொடுத்தது? இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்த நேரம் தந்துட்டு போனதை நம்மளும் பெருமையாக பள்ளிக்கூடத்துலேயும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அம்மா அப்பாவுக்கு இதில் சந்தோஷம். இதில் ஏதாவது உண்மையான பயன் உண்டா? இல்லை. இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை கூட சொல்கிறேன். இப்போ எப்படி கொண்டாடணும்னு சொல்லணுமா வேண்டாமா? அதை இந்த நேரத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம கேக்கே தொடக்கூடாது. ஏன்னா அது முழுக்க 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 சீனின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சுகரில் செஞ்சது. அதை சாப்பிட்டா வருஷந்தோறும் இந்த கேக்கு சாப்பிட்டா 40 வயசுக்கு பிறகு சுகர் நோய் வரும். அப்படிப்பட்ட கொடுமையான அந்த கேக்கு புரிஞ்சுதா? மைதா மாவில் கலக்கி செஞ்சது அது. அது வேண்டாம். மெழுகுவத்திரியை ஏற்றி வைக்கிறது, ஏற்றி வச்சதை அணைக்கிறது அல்ல. நம்ம என்ன செய்யணும்னா காலையில் எந்திரிக்கணும். அன்னைக்கு விடியற் காலையில் எந்திரிச்சு அம்மா கையால் தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடணும். குழந்தைக்கு அம்மாக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சேர்த்து எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்ல தீபாவளி அன்னைக்கு எப்படி சந்தோஷமாக கொண்டாடுவோமோ அதே மாதிரி ஜாலியாக நம்ம பிள்ளை பிறந்தது வாராது வந்த மாமணி மாதிரி தவம் இருந்து பெற்ற பிள்ளை. நம்மெல்லாம் அப்படி தானே நம்ம அம்மா அப்பாவுக்கு. அடுத்த தலைமுறை இல்லையம்மா, உங்களை தானே நாங்கள் காப்பாற்ற போகிறோம், உங்களுக்காக தானே நாங்கள் வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம். இந்த குழந்தையினுடைய பிறந்த நாளுங்கிறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அந்த சந்தோஷமான புனிதமான நாளை மகிழ்ச்சியாக குழந்தைய எழுப்பி விட்டு குளிப்பாட்டி பொட்டு வச்சு அழகாக பொட்டு வச்சு நல்ல திருநீர் பூசி முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு தலையில் நல்லா கை வச்சு 2 நிமிடம் சாமியை நினச்சி பிரார்த்தித்து அந்த குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணணும். அடுத்ததாக விளக்கேற்றி வைக்கணும். சாமி ரூமில் போய் விளக்கேற்றி வைக்கணும். விளக்கை அணைக்கிறதல்ல நம்முடைய பண்பாடு. நமக்கு எல்லாம் ஜோதியை ஏற்றி வைத்து நாங்கள் ஏற்றி வழிபடும் திருவிளக்கிலும் எங்கள் அனைவர் உள்ளத்திலும் எழுந்தருளி
அப்படித்தானே நம்ம படிக்கிறோம். எப்பவுமே நமக்கு பிரகாசமான வாழ்க்கை. அடுத்த வயதில் என் குழந்தைக்கு இந்த பிறந்தநாள் மாதிரி அடுத்த ஆண்டு கொண்டாடுறதும் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக அடையணும், இறைவனுடைய அருள் கடாட்சம் கிடைக்கணும், நல்ல கல்வி, புகழ், நீடித்த ஞானம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் தரணும்னு நம்ம குலதெய்வத்தை நல்ல நெஞ்சார வேண்டணும். வேண்டி அந்த குழந்தைக்கு தலையில் கை வச்சு மீண்டும் ஆசீர்வாதம், பெரியவங்க, தாத்தா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு, அப்பா அம்மா கால் தொட்டு ஆசீர்வாதம் வாங்கி, பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு வீட்டில் நாம் சர்க்கரை பாயாசம் வைக்கணும். இனிப்பு தானே கொடுக்கணும், சர்க்கரை பாயாசம் வைக்கணும். சர்க்கரைக்கு எந்த கெடுதலும் கிடையாது. சுகர் போட்டு சீனி வெள்ளையாக போட்டால் தான் ஆபத்து. சர்க்கரை பாயாசம் வச்சு நல்லா நெய் வச்சு அதை டிஃபன் பாக்ஸில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து இந்த நேரம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு நமக்கு மழலை நிலையில் எழுதியிருக்கக்கூடிய அந்த பாடலை கூடி நின்று வாழ்த்தி பெரியவங்க எல்லாம் அர்ச்சதை போடணும். பச்சரிசியில் மஞ்சள் கலந்து பிள்ளைக்கு போட்டு புதிய உடை உடுத்தி அனுப்பி வச்சு பள்ளிக்கூடத்துலேயும் போய் நண்பர்களோடு அந்த பாயசத்தை கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிறந்தநாள் கொண்டாடணும். இப்படி பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நடத்துறது மட்டும்தான் நம்ம பிறந்தநாள். எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விளக்கை அணைக்கிறது நம்ம பண்பாடு இல்லை, வாழ்க்கை கெட்டுப்போகும். குழந்தையினுடைய பேரை எழுதி வெட்டுறது மிகப்பெரிய பாவம். பச்சை குழந்தையை வெட்டுறதுக்கு சமம். அவங்க நாட்டில் வெட்டுறது என்ன, எல்லாமே பிரிவினை தானே, நம்ம நாட்டை வெட்டினது மாதிரி. அதனால் நாம் ஒருபோதும் குழந்தைக்கு பேரை எழுதி வச்சு வெட்டக்கூடாது. அது பெரிய பாவம், பெரிய தோஷம். இந்த மாதிரி வெட்டி வெட்டி செய்கிற குழந்தைக்கு பெரிய பாவம் நம்மளுக்கு தெரியாமலேயே வந்து கிடைக்கும். அது ஒருபோதும் செய்யக்கூடாது. இது நம்முடைய பண்பாடு அல்ல. நம்ம முன்னோர்கள் இப்படித்தான் கொண்டாடியிருக்காங்க. எப்படி, பெரியவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறது தான். விழுந்து எழுந்து வணங்கக்கூடிய பண்பை குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா எப்போவுமே குழந்தைங்க மனசில் என்ன எண்ணம் வரும், குழந்தைங்க மனசில் பணிவு வரும், பணிவு வரும். யாரை பார்த்தாலும் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிற பணிவு வரணும். அந்த பணிவு குணம்தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதுக்கு இந்த பிறந்தநாள் விழா பெற்றோர்களாகிய நாம் குழந்தைங்களுக்கு சமய வகுப்பு மூலமாக இதை சொல்லிக் கொடுக்கறதுனால மாற்றம் வரும். இப்படி கொண்டாடலாமா இல்லையா? இனிமேல் நாங்கள் எங்களுடைய பிறந்தநாளை இப்படித்தான் கொண்டாடுவோம். பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கி சக்கரை பொங்கல் வச்சு தமிழில் வாழ்த்து சொல்லி விளக்கேத்தி வச்சு தான் கொண்டாடுவோம் அப்படின்னு உள்ளவங்க கைத்துக்குங்கோ. நன்றி. ஹரி ஓம். ஹரி ஓம்.